நம்ம சேனலுக்கு வந்து சப்ஸ்கிரைப் பண்ணலாம், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க, கூட சேர்ந்து பெல் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க, உங்களுக்கான அப்டேட் உடனுக்குடன் கிடைச்சிடும். ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு டெக் பிளான்ட். இந்த வீடியோவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சேல்ஸ் ஃபோர்ஸுங்கிற ஒரு கம்பெனி இருக்குது, அந்த கம்பெனிக்குன்னு சொல்லிட்டு ஒரு கம்யூனிட்டிக்கான பிளேலிஸ்ட் வந்து இப்போ நம்ம சேனலில் க்ரியேட் பண்ணியிருக்கோம். இப்போ இந்த கம்யூனிட்டி பிளேலிஸ்ட் எதுக்குன்னு பார்த்தீங்கன்னா, இப்போ சேல்ஸ் ஃபோர்ஸ் கம்பெனி இப்போது இந்தியாவில் புதுசாக வந்திருக்காங்க. இதுக்கு நம்ம தமிழ்நாடு ஸ்டூடெண்ட்ஸ் அப்படிங்கிறவங்களுக்கு, தமிழ்நாடு ஸ்டூடெண்ட்ஸ்க்கு நிறையா பிளேஸ்மெண்ட் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் நிறையாவே இருக்குது இந்த சேல்ஸ் ஃபோர்ஸ் கம்பெனியில். அந்த சேல்ஸ் ஃபோர்ஸ் கம்பெனி பற்றின ஒரு அவேர்னஸ் க்ரியேட் பண்ணுறது இந்த பிளேலிஸ்ட். அதே மாதிரி சேல்ஸ் ஃபோர்ஸில் என்னென்ன அட்வான்டேஜஸ் இருக்குது, எப்படிலாம் ஒர்க் பண்ணலாம், எப்படி லேர்ன் பண்ணிக்கலாம் அந்த கம்பெனி பற்றி அப்படிங்கிறது இந்த பிளேலிஸ்ட்டை நம்ம பார்க்க போகிறோம். இப்போ இந்த சேல்ஸ் ஃபோர்ஸ் கம்யூனிட்டி பிளேலிஸ்ட்டில் ஃபஸ்ட் வீடியோ இது. இப்போ சேல்ஸ் ஃபோர்ஸ் கம்பெனி பற்றி பார்ப்போம். இப்போ சேல்ஸ் ஃபோர்ஸ் கம்பெனிங்கிறது ஒரு பிஸ்னஸ் சொல்யூஷன்ஸ் கம்பெனி தான், அதாவது சிஆர்எம் கம்பெனி அப்படின்னு சொல்லுவாங்க. சிஆர்எம்னா கஸ்டமர் ரிலேஷன் மேனேஜ்மெண்ட், அதை நான் பின்னாடி நான் சொல்கிறேன். இந்த கம்பெனி பார்த்திங்கன்னா வேர்ல்டு வைடில் இருக்க எல்லா கம்பெனிக்கும் சர்வீஸ் ப்ரொவைட் பண்ணிட்டுருக்காங்க, அதாவது கஸ்டமர் ரிலேஷன்ஷிப்புக்காக ஒரு சாஃப்ட்வேர். எப்படின்னா, நம்ம சாஃப்ட்வேர் நம்ம கடையில் போய் வாங்குறது கிடையாது, இவங்க வந்து க்ளவுட்லேயே வச்சுருப்பாங்க. நமக்கு நம்ம கம்பெனிக்கு என்ன தேவையோ அப்படிங்கிறது நாமளே கான்ஃபிகர் பண்ணிக்கலாம், அதாவது கஸ்டமைசேஷன் சொல்லுவாங்க. நமக்கு என்ன தேவைப்படுதோ அதை மட்டும் எடுத்துக்கலாம். இந்த கம்பெனி பற்றி நம்ம ப்ரீஃபாக இன்னும் வரக்கூடிய பிளேலிஸ்ட் வீடியோஸில் பார்க்கலாம். ஃபஸ்ட்டு நம்ம சிஆர்எம்னா என்னன்னு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு சிஆர்எம்னா கஸ்டமர் ரிலேஷன்ஷிப் மேனேஜ்மெண்ட், அதாவது ஒரு கம்பெனிஸ் நீங்கள் ரன் பண்ணுறீங்க. ஒரு கம்பெனிஸ்னால் நமக்கு கஸ்டமர்ஸ் இருப்பாங்க, அதாவது ஒரு ஸ்மால் கம்பெனிஸ்னால் ஒரு மினிமம் ஆஃப் கஸ்டமர்ஸ் இருப்பாங்க, அவங்கள நம்ம ஓரளவுக்கு ஈஸியாக மெயின்டைன் பண்ணிடலாம். இதுவே நம்ம கம்பெனிஸ் நம்ம பிஸ்னஸ் நம்ம எக்ஸ்பேண்ட் பண்ணுறோம் அப்படின்னு பார்த்திங்கன்னா, கஸ்டமர்ஸ் வந்து இன்னும் ஜாஸ்தியாக வருவாங்க. நம்ம ப்ராடக்ட்ஸை வாங்கலாம், இல்லை சர்வீஸை யூஸ் பண்ணிகிட்ருக்கலாம், எதுவான கூட இருக்கலாம். ஆனால் நம்ம ப்ராடக்ட்ஸை வாங்குறாங்க, நம்ம ப்ராடக்ட்ஸ் யாரை வாங்குறாங்கன்னு சொல்லிட்டு நமக்கு தேவைப்படும். அதேமாதிரி நம்ம செல் பண்ணுற ப்ராடக்ட்ஸாக இருக்கட்டும், சர்வீஸாக இருக்கட்டும், அந்த ப்ராடக்ட் சர்வீஸில் ஏற்படுகிற பிரச்சனைகள் வந்து எப்பயுமே இருக்கும், நார்மலாக கம்பெனிஸ் இருக்கிறது தான். அதை நம்ம எப்படி மெயின்டைன் பண்ணுறது, அதாவது கஸ்டமர்ஸ்க்கு எப்படி சொல்யூஷன்ஸ் கொடுக்கறது அப்படிங்கிறது பார்ப்போம். அதுக்காக நமக்கு சாஃப்ட்வேர்ஸ் தேவைப்படும். இது வந்து ஆரம்ப கட்டத்தில் பார்த்திங்கன்னா ரொம்பவே நிறையா கம்பெனிஸ்க்கு டிஃபிகல்ட்டாக இருந்தது, அதாவது பிஸ்னஸை க்ரோ பண்ணுறதுல இல்லை கம்பெனிஸோட ஓனர்ஸ் ஆர் டைரக்டர்ஸ் வந்து டிசிஷன்ஸ் எடுக்கிறதுல அப்படின்னு சொல்லிட்டு நிறைய ப்ராப்ளம்ஸ் இருந்தது. அந்த ப்ராப்ளம்ஸில் ஓவர் கம் பண்ணுறதுக்கு தான் இந்த சிஆர்எம் அப்படிங்கிற கான்செப்ட்ஸ் கொண்டு வந்தாங்க. அடுத்து பார்த்திங்கன்னா இந்த சிஆர்எமோட கோல் என்ன, எதுக்காக இந்த சிஆர்எம் டெவலப் பண்ணாங்க அப்படின்னு பார்த்திங்கன்னா, இப்படி நம்ம கஸ்டமர்ஸோட டேட்டாஸும் கஸ்டமர்ஸ்க்கு நம்ம செல் பண்ணுற ப்ராடக்ட்ஸாக இருக்கட்டும் சர்வீஸாக இருக்கட்டும், அது வந்து பார்த்திங்கன்னா நம்ம ஒரு குட் ஹெல்த்தியாக வச்சுக்கணும், இல்லைன்னா நம்ம பிஸ்னஸ் வந்து இம்ப்ரூவ் பண்ண முடியாது. அதுக்காக பார்த்திங்கன்னா கஸ்டமர்ஸ் இதுக்கு முன்னாடி இருக்க கஸ்டமர்ஸில் என்னென்ன ப்ராப்ளம்ஸ் இருந்தது அப்படிங்கிறத நம்ம லாக் பண்ணணும். அதே மாதிரி இன்னும் வரக்கூடிய கஸ்டமர்ஸ் வந்து என்ன எக்ஸ்பெக்ட் பண்ணுறாங்க அப்படிங்கிறத நம்ம தெரிஞ்சுக்கணும். இதெல்லாம் பார்த்திங்கன்னா நம்மளை ஒரு சிங்கிள் பர்சனாக மெயின்டைன் பண்ண முடியாது, அதுக்கு சம் டீம்ஸ் தேவைப்படும். அந்த டீம்ஸ்க்கு நம்ம கஸ்டமர்ஸ்க்கு நிறைய டேட்டாஸ் எடுப்போம், அதாவது என்ன கஸ்டமர்ஸ் என்ன எக்ஸ்பெக்ட் பண்ணுறாங்க அப்படிங்கிறது ஒரு பக்கம் பார்க்கணும், இன்னொரு பக்கம் என்ன ப்ராப்ளம்ஸ் வருதுன்னு பார்க்கணும். அடுத்தது பார்த்திங்கன்னா நம்ம ப்ராடக்ட்ஸை இன்னும் எப்படி வேகமாக நிறைய பீப்புள்ஸ்க்கு ரீச் பண்ண வைக்கிறது அப்படிங்கிறது மார்க்கெட்டிங்ஸ் அந்த மாதிரி பார்க்கணும். இது மாதிரி நிறையா இருக்குது. அதுக்காக தான் சிஆர்எம்னு ஒரு கான்செப்ட்ஸ் கொண்டு வந்திருக்காங்க. இந்த சிஆர்எம்மோட கான்செப்ட் பார்த்திங்கன்னா கஸ்டமர்ஸை வந்து இன்க்ரீஸ் பண்ணணும், அண்ட் பிஸ்னஸையும் க்ரோ பண்ணி கொண்டு போகணும். இதுதான் சிஆர்எம்மோட கோல். ஆக்சுவலாக பார்த்திங்கன்னா இந்த சிஆர்எம் நிறையா இருக்குது, சேல்ஸ் மேனேஜ்மெண்ட், கான்டாக்ட் மேனேஜ்மெண்ட், மார்க்கெட்டிங், ஃபீட்பேக், ப்ரொடக்டிவிட்டி. அதே நான் முன்ன சொன்ன மாதிரி தான் சேல்ஸ் மேனேஜ்மெண்ட், அதாவது நம்ம கஸ்டமர்ஸ்கிட்ட நம்ம ப்ராடக்ட்ஸாக இருக்கட்டும் சர்வீஸாக இருக்கட்டும் நம்ம செல் பண்ணுறது. அதுமாதிரி கான்டாக்ட் மேனேஜ்மெண்ட் தான் நம்ம கஸ்டமர்ஸோட டேட்டாஸ்லாம் வரும், என்னென்ன கஸ்டமர்ஸ் என்னென்ன ப்ராடக்ட்ஸாக சர்வீஸ் நம்மகிட்ட வாங்கியிருக்காங்க அப்படிங்கிறது தெரிய வரும். அதேமாதிரி மார்க்கெட்டிங், அதாவது கான்டாக்ட் மேனேஜ்மெண்ட் அண்ட் சேல்ஸ் மேனேஜ்மெண்ட்ஸ் யூஸ் பண்ணிவிட்டு கஸ்டமர்ஸ் எப்படிலாம் அந்த ப்ராடக்ட்ஸ் வாங்கியிருக்காங்க, நம்ம என்ன மாதிரி மார்க்கெட் பண்ணால் கஸ்டமர்ஸ் இன்னும் நம்ம ப்ராடக்ட்ஸை வாங்குவாங்க. இப்போ எக்ஸாம்பிளுக்கு ஜொமேட்டோ, ஸ்விக்கி, அமேசான்ஸ்லாம் நம்மகிட்ட சஜஷன்ஸ் போட்டு நம்ம ப்ராடக்ட்ஸ் வாங்க வைக்கிறாங்க இல்லையா, சேமஸ் அதே மாதிரி தான். அதே மாதிரி ஃபீட்பேக், ப்ரொடக்டிவிட்டி. ஃபீட்பேக்குங்கிறது கஸ்டமர்ஸ்லேருந்து நம்ம எடுக்கிற ஃபீட்பேக்ஸ் தான். அதே மாதிரி ப்ரொடக்டிவிட்டிங்கிறது இதெல்லாம் நம்ம சேல்ஸ், கான்டாக்ட், மார்க்கெட்டிங், ஃபீட்பேக் இதெல்லாம் நம்ம யூஸ் பண்ணிவிட்டு ப்ரொடக்டிவிட்டி பண்ணணும். எந்த அளவுக்கு நம்ம ப்ராடக்ட்ஸை சர்வீசஸ் நம்ம ப்ரொடக்டிவிட்டியை இன்னும் கொண்டு போகிறது அப்படிங்கிறது யோசிக்கணும். அதுக்காக சிஆர்எம் நம்மகிட்ட மேஜராக, அதாவது ரொம்ப பெரிய அளவில் ஹெல்ப் பண்ணிகிட்டு இருக்கு. இப்போ தான் நம்ம சேல்ஸ் ஃபோர்ஸ் கம்பெனிஸ் வந்து எப்படி வருதுங்கிறத பார்ப்போம். இதுக்கு முன்னாடி பார்த்திங்கன்னா, இப்போ நம்ம எக்ஸல் ஷீட்ஸ்லாம் போட்டிருக்கோம் பார்த்திங்களா, எக்ஸல் ஷீட் போடுவோம், எம்எஸ் வேர்டில் நம்ம டைப் பண்ணி வைப்போம், இல்லை பில்டிங் சாஃப்ட்வேர்ஸ் யூஸ் பண்ணுவோம். சேமஸ் இதில் ஓரளவுக்கு சிஆர்எம் மாதிரி தான் வரும். இதில் பார்த்திங்கன்னா ஒரு கம்பெனியை நம்ம சர்வர்ஸ் போட்டு
ரன் பண்ணிட்டு இருப்பாங்க. இந்த கஸ்டமர்ஸோட டேட்டாஸ்லாம் உள்ளே போட்டு ப்ராசஸ் பண்ணிட்டு இருப்பாங்க. அதுக்கு பார்த்தீங்கன்னா கம்பெனிக்கு வந்து காஸ்ட் அண்ட் டைம் வந்து ரொம்ப ஜாஸ்தியாகும். இன்வெஸ்ட்மெண்ட்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா சர்வர்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா க்ரோர் கணக்கில் பண்ணுவாங்க. அதேமாதிரி நிறைய டிஃபிகல்ட்டிஸ் நிறைய லாஸ் ஆகும். சில டைம் நம்ம வந்து ப்ரொடக்ஷன் வந்து ரொம்ப கம்மியாக இருக்கும். ஏன்னா பிஸ்னஸ்னால் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எப்பயுமே ஒரே மாதிரியே இருக்காது. சில டைம் ஹையாக இருக்கலாம், சில டைம் ரொம்ப லோவாக இருக்கலாம். ஹையர் இருக்க டைமில் ப்ராப்ளம் கிடையாது, லோவாக இருக்க டைமில் ஏன்னா அந்த சர்வீஸ் ரன் ஆகிற காஸ்ட் வந்து வேஸ்ட்டு தான். அதனால் கம்பெனிக்கு வந்து எக்ஸ்பென்ஸ் ஜாஸ்தியாகும். அதுக்கப்புறம் தான் சேல்ஸ் ஃபோர்ஸுங்கிற கம்பெனி வந்து இந்த ப்ராப்ளம்ஸ்லாம் ஓவர் கம் பண்ணிவிட்டு ஒரு க்ளவுட் என்விரான்மெண்ட்டை க்ரியேட் பண்ணிட்டாங்க. எப்படின்னா லோ காஸ்ட்டில் கொடுக்கணும், எப்பயுமே அவைலபிளாக இருக்கணும், அதாவது ஈஸி கஸ்டமைசேஷன், அதாவது கம்பெனிஸ்க்கு தகுந்த மாதிரி கஸ்டமைசேஷனும் பண்ணிக்கணும் அப்படிங்கிறது தான் சேல்ஸ் ஃபோர்ஸோட கோல். அதுதான் சேல்ஸ் ஃபோர்ஸ் கம்பெனி சிஆர்எம்மாக பிகைன் அதாவது ஸ்டார்ட் பண்ணி கொண்டாந்தாங்க. இப்போ சேல்ஸ் ஃபோர்ஸ் வந்து ஸ்டார்ட் ஆகுது. சேல்ஸ் ஃபோர்ஸுங்கிறது பார்த்திங்கன்னா அமெரிக்கன் பேஸ்ட் க்ளவுட் கம்பெனி. சிஆர்எம்ங்கிறது சாஃப்ட்வேர், அந்த சாஃப்ட்வேர் பார்த்திங்கன்னா க்ளவுடில் போட்டு சாஃப்ட்வேர் வந்து ஒரு சர்வீஸை நமக்கு கொடுப்பாங்க. இதோட ஃபவுண்டர் பார்த்திங்கன்னா மார்க் பினேவ் ஆரக்கிளில் ஒர்க் பண்ணியிருக்காரு. ஆக்சுவலாக நீங்கள் பார்த்துருக்க பிக்சர்லாம் தெரியும், இவர் தான் மார்க் பினேவ் சொல்லுவாங்க. இவர் கோ ஃபவுண்டர்ஸ்னால் பார்த்திங்கன்னா பார்க்கர், ஹெரிஸ், டேவ், ஃப்ராங்க், இதெல்லாம் பார்த்திங்கன்னா யூஎஸில் இருக்கவங்க. இவங்க தான் பார்த்திங்கன்னா சேல்ஸ் ஃபோர்ஸ் கம்பெனியை டிசைன் பண்ணி அதாவது டெவலப் பண்ணி கொண்டு வந்தாங்க. சேல்ஸ் ஃபோர்ஸில் என்னென்னலாம் பண்ணலாம் அப்படிங்கிறத பார்க்கலாம். ஃபஸ்ட்டு இதில் பார்த்திங்கன்னா காம்ப்ளெக்ஸான சாஃப்ட்வேர்ஸ் வந்து நம்ம இன்ஸ்டால் பண்ணலாம். டிஃபைன் யூசர் ஆக்சஸ், யாரெல்லாம் உள்ளே ஆக்சஸ் பண்ணுறது, ரிப்போர்ட்டிங், அனலிட்டிக்ஸ், செக்யூரிட்டி, மொபைல் மார்க்கெட்டிங் அண்ட் மொபைல் ஆப். நம்ம மொபைல் ஆப்னு சொல்லிட்டு இன்னொரு விஷயம் பார்த்திங்கன்னா இதில் மொபைல் ஆப் வந்து நம்ம இதுக்கும் ஸ்பெசிஃபிக்காக டெவலப் பண்ண தேவையில்ல, அவங்களும் ஆப்ஷன்ஸ் கொடுக்குறாங்க, நம்ம மொபைல் ஆப்பாக டெவலப் பண்ணிக்கலாம். இவ்வளோ ஆப்ஷன்ஸ் வந்து சேல்ஸ் ஃபோர்ஸில் அவைலபிளாக இருக்குது. இந்த ஆர்டர்ஸ்லாம் பார்த்திங்கன்னா சேல்ஸ் ஃபோர்ஸே மெயின்டைன் பண்ணுவாங்க, அவங்க சர்வர்ஸில் தான் இருக்கும். அதே மாதிரி இந்த சேல்ஸ் ஃபோர்ஸ் சர்வர்ஸ் பார்த்திங்கன்னா ரொம்ப ரொம்ப செக்யூர்ட் மல்டி டெனன்ட்ஸ் க்ளவுட் என்வரான்மெண்ட் அப்படின்னு சொல்லுவாங்க. அதேமாரி சேல்ஸ் ஃபோர்ஸ் ஏன் பெஸ்ட்டுன்னு சொல்கிறாங்க பார்த்திங்கன்னா மேஜர் ரீசன்ஸ் இருக்குது. ஃபாஸ்ட் டிப்ளாய் சிஆர்எம்ஸ் குயிக்லி அப்படிங்கிற ஒரு கான்செப்ட் இருக்குது. அதாவது உங்களுக்கு தேவையான சிஆர்எம் கஸ்டமர் ரிலேஷன்ஷிப் மேனேஜ்மெண்ட் சாஃப்ட்வேர்ஸை ஈஸியாக டிப்ளை பண்ணலாம். ஜஸ்ட்டு பட்டன்ஸ் நம்ம என்ன தேவைப்படுதோ அதை மட்டும் எடுத்து வச்சா போதும், கான்ஃபிகர் ஆகிடும். அதே மாதிரி ஈஸியாக இருக்கும், உங்களுக்கு ரொம்ப ரொம்ப காம்ப்ளெக்ஸாக இருக்காது. இந்த ஐபி அட்ரஸ் போட்டு நீங்கள் மேப் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு நிறையா ஃபார்மேட்ஸ் எதுவுமே தேவையில்லை. கம்பேர்டிவ்லி மற்ற ப்ராடக்ட்ஸ் அதாவது மைக்ரோசாஃப்ட் ஆப்லாம் இருக்குது. ஏன்னா மைக்ரோசாஃப்ட்மே சேம் இதே மாதிரி தான் பண்ணுறாங்க. நம்ம மைக்ரோசாஃப்ட் இன்னொரு வீடியோவில் பார்க்கலாம். அதேமாதிரி ஸ்கேலபிள், உங்கள் பிஸ்னஸ் க்ரோ ஆகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களோட சிஆர்மே க்ரோ பண்ணிக்கலாம், அதாவது எந்த ஒரு ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ் இருக்காது. இன்டெக்ரேஷன் தேர்ட் பார்ட்டி ஆப்ஸ் இருக்கும் நிறையா, உங்களுக்கு சப்போர்ட் பண்ணக்கூட ஆப்ஸ்லாம் இருக்கும், அது கூட நீங்கள் இன்டெகிரேஷன் பண்ணிக்கலாம் ரொம்ப ஈஸியாக, எந்த ஒரு ரெஸ்ட்ரிக்ஷன்ஸும் கிடையாது. சேல்ஸ் ஃபோர்ஸ் ப்ராடக்ட்ஸ் பார்த்திங்கன்னா ஆக்சுவலாக பார்த்திங்கன்னா அந்த சிஆர்எம்மில் சேல்ஸ், சர்வீஸ், மார்க்கெட்டிங், இ காமர்ஸ், கம்யூனிட்டிஸ், கொலாபரேஷன், க்ளவுட் பிளாட்ஃபார்ம், இன்டெகிரேஷன், இண்டஸ்ட்ரீஸ், நிறைய லெவல்ஸ் இருக்குது. இதில் பார்த்திங்கன்னா அதேமாரி சிஆர்எம்மில் நிறைய கம்பெனிஸ் இருக்குது, சேல்ஸ் ஃபோர்ஸ் மட்டும் இல்லை. ஆரக்கிள், சாப், மைக்ரோசாஃப்ட், அடோப், சர்வீஸ் நவ் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய கம்பெனிஸ் இருக்குது. இந்த கம்பெனிஸில் நிறையா ப்ராப்ளம்ஸ் இருக்குது. இப்போ சேல்ஸ் ஃபோர்ஸ் பார்த்திங்கன்னா எல்லாமே வச்சுருக்காங்க, எல்லா ப்ராடக்ட்ஸ் வச்சுருக்காங்க, இ காமர்ஸ் வச்சுருக்காங்க, கம்யூனிட்டிஸ், க்ளவுட் பிளாட்ஃபார்ம், இன்டெகிரேஷன், இண்டஸ்ட்ரீஸ் எல்லாமே சேல்ஸ் ஃபோர்ஸ் வச்சுருக்காங்க. இதே ஆர்கல் பார்த்திங்கன்னா அவங்ககிட்ட கொலாபரேஷன் கிடையாது, க்ளவுட் பிளாட்ஃபார்ம் கிடையாது. அதேமாதிரி சாப்பில் பார்த்திங்கன்னா உங்களுக்கு கம்யூனிட்டிஸ், கொலாபரேஷன், க்ளவுட் பிளாட்ஃபார்ம், இன்டெகிரேஷன்ஸ் எதுவுமே கிடையாது சாப்பில். மைக்ரோசாஃப்ட்டில் பார்த்திங்கன்னா மார்க்கெட்டிங் கிடையாது, இ காமர்ஸ் பண்ணுறதில்ல, அதேமாதிரி கம்யூனிட்டிஸ் அவங்க பண்ண மாட்டாங்க, இண்டஸ்ட்ரீஸ் வந்து மைக்ரோசாஃப்ட் சிஆர்எம் பண்ணாது. அடோ பார்த்திங்கன்னா மார்க்கெட்டிங், இ காமர்ஸ், கம்யூனிட்டிஸ் மட்டும்தான் வச்சுருக்காங்க, வேறு எதுவுமே அவங்ககிட்ட சர்வீஸ் கிடையாது. சர்வீஸ் நவுங்கிற கம்பெனி பார்த்திங்கன்னா சர்வீஸ், அதாவது சர்வீஸும் க்ளவுட் பிளாட்ஃபார்மும் அப்படின்னு சொல்லலாம். இப்போ நிறைய பேர் கன்ஃபியூஷனாக இருக்கும் சேல்ஸ், சர்வீஸ், மார்க்கெட்டிங் அப்படின்னா என்னன்னு சொல்லிட்டு கன்ஃபியூஷனாக இருக்கும். அதை நான் நெக்ஸ்ட்டு வர வீடியோவில் நான் போடுறேன், நெக்ஸ்ட் வரக்கூடிய வீடியோவில் நான் அப்லோட் பண்ணுறேன். இதேமாரி சேல்ஸ் ஃபோர்ஸோட சிஆர்எம் ப்ரைசிங், அதாவது நாங்கள் இவ்வளோ ஸ்பெசிஃபிகேஷன் சொல்கிறோம், காஸ்ட் ரொம்ப அதிகமாக இருக்கும் அப்படின்னு திங்க் பண்ணிங்கன்னா அது கிடையாது. இதில் பார்த்திங்கன்னா நிறையா எடிஷன்ஸ் இருக்குது, எசென்சியல், அதாவது நீங்கள் ஒரு ஸ்டார்ட்அப் கம்பெனி அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு மந்த்லி சப்ஸ்கிரிப்ஷனே 2000 ருபீஸ் தான் வரும். அதேமாரி ப்ரொஃபஷனல் பார்த்தீங்கன்னா ஒரு ஸ்டார்ட்அப்லேருந்து நெக்ஸ்ட் லெவல் போகிறீங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு 5900 ருபீஸ் மந்த்லி பே பண்ணுற மாதிரி வரும். கம்பெனி எக்ஸ்பெண்ட் ஆக ஆக உங்களுக்கு காஸ்ட்டும் அதிகமாகிட்டே போகும். அதேமாதிரி ரொம்ப லோ காஸ்ட்டில் வித் செக்யூரிட்டியோட. சேல்ஸ் ஃபோர்ஸ் யூஸ் பண்ணுற அட்வான்டேஜ் என்னன்னு பார்த்தீங்கன்னா டேட்டா ஆர்கனைசேஷன், டேட்டா செக்யூரிட்டி, கம்யூனிகேஷன்ஸ் வந்து ரொம்ப சூப்பராக இருக்கும், மல்டி டென்சி க்ளவுட் பிளாட்ஃபார்ம், ஷேர்ட் இன்ஃபர்மேஷன், மோர் அதாவது ஃபியூச்சர்ஸ் ரொம்ப ஜாஸ்தியாக இருக்கும். நீங்கள் என்ன அதாவது பிஸ்னஸ்க்கு தேவையான எல்லாமே இருக்கும், இது இல்லைன்னு நீங்கள் சொல்ல முடியாது. ஆக்சுவலாக இதெல்லாம் பார்த்தீங்கன்னா நிறையா அட்வான்டேஜஸ் இருக்குது. ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட் வீடியோ உங்களுக்கு நல்லாவே புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். ஏதாவது உங்களுக்கு டவுட்ஸ் ஏதாவது இருந்ததுன்னா நீங்கள் கமெண்ட் செக்ஷனில் கண்டிப்பாக கமெண்ட் பண்ணலாம். இல்லை எனக்கு இந்த கான்செப்ட்ஸ் வந்து புரியல அப்படின்னு நினச்சிங்கன்னா கூட நீங்கள் கமெண்ட் செக்ஷனில் சொல்லலாம், நான் உங்களுக்கு நெக்ஸ்ட் வீடியோஸ் நான் அப்லோட் பண்ணுறேன். அதேமாதிரி நான் சேல்ஸ் ஃபோர்ஸில் ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் நிறையா இருக்குன்னு நான் சொல்லியிருக்கேன், அதை பற்றி நான் அப்போ நான் சொல்லிடுறேன். அதேமாரி சேல்ஸ் ஃபோர்ஸ் ஜாப்ஸில் பார்த்திங்கன்னா உங்களுக்கு நிறைய வெரைட்டி ஆஃப் ஜாப்ஸ் இருக்குது.
சேல்ஸ்ஃபோர்ஸ் அட்மினிஸ்ட்ரேட்டர், சேல்ஸ்ஃபோர்ஸ் டெவலப்பர், சேல்ஸ் மேனேஜர், மார்க்கெட்டிங் மேனேஜர், சேல்ஸ்ஃபோர்ஸ் டெக்னிக்கல் ஆர்கிட்டெக்ட், பிஸ்னஸ் அனலிஸ்ட், இன்னும் நிறைய ரோல்ஸ் இருக்குது. அதில் ரோல்ஸ் என்னென்னு பார்க்கலாம். ஆக்சுவலாக இந்த வெப்சைட்ஸ் பற்றி நான் நெக்ஸ்ட் வீடியோ நான் எப்படி செட்டப் பண்ணுறது அப்படின்னு சொல்கிறேன். அதாவது ட்ரையல் ஹெட் வெப்சைட்னு சொல்லுவாங்க. அதாவது நம்ம சேல்ஸ்ஃபோர்ஸ் சிஆர்எம் பார்த்திங்கன்னா அது ஒரு சாஃப்ட்வேர். அந்த சாஃப்ட்வேர்ஸை நம்ம எப்படி எப்படிலாம் யூஸ் பண்ணலாம், ஆக்சுவலாக நம்ம யூஸ் பண்ணுறதுக்கு கான்ஃபியர் பண்ணுறதுனா ஒரு நாலேஜ் வேணும். அது எப்படி நம்ம நாலேஜ் வந்து கெயின் பண்ணுறது நம்ம சாஃப்ட்வேர்ஸை கான்ஃபியர் பண்ண முடியும், அது எப்படிலாம் பண்ணலாம் சொல்லிட்டு சேல்ஸ்ஃபோர்ஸ் கம்பெனி ஆஃபிஷியலாக ஒரு ட்ரையல் ஹெட் இ லேர்னிங் பிளாட்ஃபார்மே க்ரியேட் பண்ணியிருக்காங்க. இது வந்து எந்த ஒரு அமௌண்ட்டுமே கிடையாது, ஃப்ரீ தான். நீங்கள் ஃப்ரீயாக லேர்ன் பண்ணிக்கலாம். ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா 3.3 மில்லியன் ஜாப்ஸ் வில் அவைலபிள். எப்பயுமே சேல்ஸ்ஃபோர்ஸில் 3.3 மில்லியன் ஜாப்ஸ் வந்து க்ரியேட் பண்ணிட்டே இருப்பாங்க எக்கோ சிஸ்டமில். அதாவது 2022க்குள்ளே 3.3 மில்லியன் ஜாப்ஸ் இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. அதாவது நார்த் அமெரிக்கா, வெஸ்ட் யூரோப், ஏசியா பசிபிக். ஏசியா பசிபிக் நம்ம இந்தியாவிலையும் நம்ம இப்போ யூஸ் பண்ண ஆரம்பிச்சிருக்காங்க. சாஃப்ட் ஸ்கொயர், டெக் மஹேந்திரா இந்த மாதிரி கம்பெனிஸ்லாம் சேல்ஸ்ஃபோர்ஸ் வந்து யூஸ் பண்ண ஆரம்பிச்சிட்ருக்காங்க. இதில் பார்த்தீங்கன்னா சேல்ஸ்ஃபோர்ஸ் அட்மினிஸ்ட்ரேட்டர் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 95K. அதில் பார்த்தீங்கன்னா சேல்ஸ்ஃபோர்ஸ் அட்மினிஸ்ட்ரேட்டரில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 95K சேலரி போட்டிருக்காங்க. 95K அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆனுவலி தான் போட்டிருக்காங்க, மந்த்லி கிடையாது, ஆனுவலி. 95K நீங்கள் இந்தியன் மணிக்கு கன்வெர்ட் பண்ணீங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா இயர்லி 6,77,000 ருபீஸ் வருது உங்களுக்கு இயர்லி பர் ஆனமே. அதே பார்த்தீங்கன்னா சேல்ஸ்ஃபோர்ஸ் டெவலப்பருக்கு 125K போட்டிருக்காங்க, 89 lakhs போட்டிருக்காங்க உங்களுக்கு. அதாவது 125K 125K வந்து பர் ஆனம் போட்டிருக்காங்க, 89 lakhs பர் ஆனம். 1 இயர்க்கே நீங்கள் 89 lakhs சேலரி போட்டிருக்காங்க. அதே பார்த்தீங்கன்னா சேல்ஸ்ஃபோர்ஸ் டெக்னிக்கல் ஆர்கிட்டெக்ட்க்கு எவ்வளோ போட்டிருக்காங்க பார்த்தீங்கன்னா 1,50,000 வந்து போட்டிருக்காங்க பர் ஆனமுக்கு. நம்ம இந்தியன் மணிக்கு கன்வெர்ட் பண்ணி பார்த்தா 1 crore, அதாவது பர் இயருக்கு 1 crore உங்களுக்கு சேலரி. பிஸ்னஸ் அனலிஸ்ட்டாக நீங்கள் செலக்ட் பண்ணீங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பர் ஆனம் உங்களுக்கு 74 lakhs சேலரி பர் ஆனம். மார்க்கெட்டிங் மேனேஜருக்கு வந்து பார்த்திங்கன்னா இருக்கிறதுல மார்க்கெட்டிங் மேனேஜர் வந்து ரொம்ப கம்மியான சேலரி. அதாவது சேல்ஸ்ஃபோர்ஸே ரொம்ப கம்மியான சேலரினு சொல்லலாம், ரொம்ப மோசமெல்லாம் கிடையாது. ரொம்ப ஒரு பேசிக்கான ஒர்க் பார்த்திங்கன்னா மார்க்கெட்டிங் மேனேஜர் ஆவரேஜ் சேலரி போட்டிருக்காங்க. பர் ஆனம் வந்து 6 lakhs வந்து உங்களுக்கு இந்தியன் மணியில் வருது. இதே மாதிரி நிறைய ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் இந்த வேர்ல்ட் வைடில் இருக்குது. நீங்கள் சேல்ஸ்ஃபோர்ஸ் வந்து லேர்ன் பண்ணிக்கிறது, அதாவது இன்ஜினியரிங் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு வந்து ரொம்ப ரெக்கமெண்டட். இன்ஜினியரிங் எம்சிஏ எம்பிஏ இதெல்லாம் படித்தவங்களுக்கு ரொம்ப ரெக்கமெண்டடான ஜாப். நீங்கள் அதை லேர்ன் பண்ணிவிட்டு நீங்கள் ஜாப் வந்து விசிட் பண்ணலாம், நிறைய ஒர்க் வந்து அவைலபிளாக இருக்குது. இதுமாதிரி சேல்ஸ் ஃபோர்ஸ் பற்றின வீடியோஸ் வந்து நம்ம வீக்லி ஒன்ஸ் ஆர் ட்வைஸ் ஆகுது நான் அப்லோட் பண்ணலான்னு பிளானில் இருக்கேன். அதுக்கு உங்களோட சப்போர்ட்ஸ் ரொம்ப தேவை. உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு இந்த வீடியோஸ்லாம் ஷேர் பண்ணுங்கள். யாராவது ஸ்டூடெண்ட்ஸில் இன்ஜினியரிங் இல்லை ஏதோ ஒரு டிகிரிஸாவது படிச்சுட்டு இருப்பாங்க, அவங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஏன்னா நாளைக்கு அவங்க சேல்ஸ் ஃபோர்ஸ் கூட ப்ளேஸ் ஆகலாம் இந்த வீடியோஸ் பார்த்து, அவங்கள மோட்டிவேட் ஆகி இதெல்லாம் லேர்ன் பண்ணிட்டா. உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு கண்டிப்பாக ஷேர் பண்ணுங்கள். அதேமாதிரி டெக் பிளான்க்கு சப்ஸ்கிரைப் பண்ண சொல்லுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ.